ஹலோ, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தமிழ் தொடர். இன்றைக்கு பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 45 நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் மார்னிங் வந்து தளபதி மெர்சல் சாங்கோட மெர்சலாக ஸ்டார்ட் ஆச்சு. ராம் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். 28 வயசு ஆச்சாமா ராம்க்கு. ராம் வந்து பிக் பாஸ் ஷோ வந்து என்ன நினச்சி வந்தாருன்னு தெரில. பிக் பாஸில் வந்து ஃபேமஸ் ஆகி சினிமாவில் கலக்குவாருன்னு பார்த்தா பிக் பாஸ் வந்து மேட்ரிமோனியாக நினச்சிட்டு பொண்ணு கேட்டுகிட்டு இருக்காரு. அடுத்து மாஸ்டர் லவ் லவ்னு கத்திட்டு இருந்தார். யாருக்கு எதுக்கு மேலேன்னு தெரியல. ரச்சிதா வந்து மணிக்கு லாட்ஸ் ஆஃப் லவ்னு எழுதி கொடுத்துருப்பாங்க போல். இதில் வந்து ஏன் எழுதி கொடுத்த அப்படின்னு மாஸ்டர் கேட்டிருந்தாரு. உடனே மாஸ்டர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் போட்டார். துரத்தி துரத்தி லவ் பண்ணுறவங்களை பார்த்துருப்போம். ஆனால் மாஸ்டர் வந்து 2 வாரமாக ரச்சிதா நம்பர் துரத்தி துரத்தி கேட்டுட்டு இருந்தாரு. ஆனால் ரச்சிதா எதுக்கும் செட் ஆகுற மாதிரி தெரியல. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. ஐயோ, ரொம்ப அசிங்கமாக பிக் பாஸ் வந்து 24 hours லைவ் ஸ்ட்ரீம் ஆகுதுன்றது கூட தெரியாமல் மாஸ்டர் வந்து ரச்சிதா கிட்ட கெஞ்சிட்டு இருந்தார். அசீம் வந்து நாமினேட் ஆனதுனால கடுப்பாகி இருக்கார் போல், ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். பாவம் மனுஷன் வார வாரம் கரெக்டாக நாமினேட் ஆகுறாரு, அந்த கடுப்பில் பேசுகிறாரு போல. ஏண்டா வர்றேன் போகிறேன் போகிறேன், 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடித்தா பரவாயில்ல, 1 மாதம் 2 மாதம் கொண்டு போய் விடாமல் வச்சு அடிக்கிறீங்க, இந்த பாடி எவ்வளவு தாங்கணும் ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். அடுத்து இந்த வீக் பிக் பாஸ் டாஸ்க் என்ன அப்படின்னா பிக் பாஸ் நீதிமன்றம். இதுல அதிகமான பிரச்சனைக்காக வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து சீசனா இதுல தான் வந்து கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த சீசன்ல தான் எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு சண்டை வருமே. ஸோ சொல்லவே தேவையில்லை, இந்த வீக் வந்து சண்டைக்கு பஞ்சம் இருக்காது, தாறுமாறா இருக்கும். இதுல எல்லாரும் வந்து இந்த வீட்டில் என்ன பிரச்சனையோ அதை வந்து கேஸா போட்டு அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்க அவங்க வந்து போராடணும், அதுல வின் பண்ணணும். எல்லாருக்கும் தான் மூட்டை மூட்டையா பிரச்சனை இருக்கு. ஸோ இதான் சான்ஸ் அப்படின்னு எல்லாரும் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டு மனசு உள்ள பாரத்தையே வந்து கொட்டிடுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து அமுதோட கேஸ் வந்து பிக் பாஸ் செலக்ட் பண்ணுவாரு. இவரோட கேஸ் வந்து அமுது ஜனனியை வந்து வில்லா யூஸ் பண்றாரு, இது தப்பு அப்படின்றதான் கேஸ். இதுல வந்து விக்ரமனுக்கு ஆப்போசிட் வந்து அசீம் அமுது பாயிண்ட் யோசிச்சு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே ஒரு நீதிமன்ற மாதிரி வந்து செட்டப் வச்சுட்டாங்க அந்த வீடு ஃபுல்லாவே. இவங்க வந்து பிரச்சனை எல்லாம் உண்மையான கோர்ட்டுக்கு போனா கூட வந்து தீர்வு கிடைக்காது, இது நமக்கே நல்லாவே தெரியும். இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னா அதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிச்சு சண்டை போடுவாங்க. அமுது கிட்ட ஜனனி டிஸ்கஸ் பண்ணி விளையாடுறது தப்பு இல்லை அப்படின்னு வந்து அசீம் வந்து அமுதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. விக்ரமனுக்கு சப்போர்ட்டா ஷிவின் பேசினாங்க. இவங்களுக்கு ஜட்ஜா வந்து ஏடிக்கே இருந்தாரு. அசீம் வந்து விக்ரமனுக்கு ஏத்தாலு ஏடிக்கே தான், ஸோ கரெக்டான ஜட்ஜா தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவரோட குவெஸ்டின் கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த கேஸை வந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இதுக்கு முடிவு கிடைக்கிற மாதிரி தெரில. இங்க ரொம்ப சீரியஸா வந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு டீம் உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. இதை சீரியஸா பாக்குறதா காமெடியா பாக்குறதான்னு மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த டாஸ்க். இதுல சிவன் வந்து இடையில தூய தமிழ்ல பேசிட்டு இருந்தாங்க. இவங்க லாஸ்ட் வீக் நடந்த ராஜபரம்பர டாஸ்க் விட்டு இன்னும் வெளியே வரல போல. சிவன் வந்து டெடிக்கேஷனா இருக்கலாம், ஆனா இப்படியா, இதை பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. அசீம் வந்து ஜனனி ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க. ஸோ ஜனனிக்கு வந்து ஓட்ஸ் நிறைய வரும், இதனாலதான் அமுது வந்து ஜனனி கூட க்ளோஸா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. இதை பாயிண்டா வச்சு பேசிட்டு இருந்தாங்க. லாஸ்டா ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அமுதவாணன் வில்லு இல்ல, ஜனனி அம்பு இல்ல அப்படின்றதான் தீர்ப்பு. இந்த டாஸ்கோட வின்னர் வந்து அசீம். இதுல விக்ரமன் சப்போர்ட் பண்ண சிவின் வந்து ரொம்ப கோபமாகி இந்த கேஸ் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் இந்த பிரச்சனை போச்சு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரு முடிவுக்கு வந்து லாஸ்டா அசீம் வின்னரா ஏத்துப்பாங்க. இவங்க கேஸ்ல வந்து முடிச்சு தீர்வு வர்றதுக்குள்ள எபா சமகாண்டாயிடுச்சு. இவங்க கேஸ்லாம் முடிச்சு தீர்வு வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ் போட்டிருக்க கூடாது, ஏன்னா வந்து விக்ரமனுக்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அடுத்து வந்து தனலட்சுமி அவங்க கேஸ் பிக் பாஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று நடந்த கேப்டன்சி டாஸ்க் தான் வந்து இவங்க கேஸ். இதில் ஷாச்சிக்கு வந்து ஷிவின் மைனாவை கூப்பிட்டாங்க, ஆனால் யாரும் வரல. ஸோ தனலட்சுமி வந்து டென்ஷன் ஆகி இனிமேல் என் கேம் நான் எப்படி ஆடுறேன் பாருங்க அப்படின்னு டைலாக் விட்டுருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பிக் பாஸில் நடந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரும் பார்க்குறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் தமிழ் தொழில்.